இருக்கின்றது. இது போன்ற ஒரு அற்புதமான ஏற்பாட்டை இந்த கூட்டுறவுடைய நோக்கமே அதற்கான படிவங்கள் தரப்படும். அந்த படிவங்களை பூர்த்தி செய்து விட்டுக்கலாம். அப்புறம் காங்கிரஸ் பலமாக தமிழகம் மூலமா லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு நேரடியாக கருத்து சொல்றீங்கல்ல நடக்கன்னு சொல்லியிருக்கேன். விசாரிக்கிறேன். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முழுதும் ஏன் இந்தியா முழுதும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், மேலும் தொடர்ந்து புது உறுப்பினர்கள் சேர்க்கப்பட வேண்டும், நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வரலாம், அதற்கு முன்பு பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட வேண்டும், வாக்குச்சாவடி உறுப்பினர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற தோழர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து போராட வேண்டும், இப்படி பல்வேறு அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளவும், கட்சி தேர்தல் முடிந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளோடு மாவட்ட ஒன்றிய அளவிலான பூத் அளவிலான நிர்வாகிகளோடு கலந்துரையாடவும் இந்த கலந்துரையாடல் கூட்டம் கருத்து பரிமாற்றல் கூட்டம் நடைபெறுகிறது. கட்சி மாவட்டம் 72, இந்த 72 மாவட்டத்திலேயே 2.5 மாத காலம் சுற்றுப்பயணம் செய்து எல்லா மாவட்டத்தில் இருக்கிற கட்சி நிர்வாகிகள் தோழர்களை சந்திக்க இருக்கிறேன், சந்தித்து வருகிறோம். ஏற்கனவே சென்னையில் தொடங்கி இப்போது இன்றைக்கு இந்த மாவட்டம் நெல்லை மாவட்டம், 3 மாவட்டங்கள், நாளைக்கு தூத்துக்குடி மாவட்டம், இப்படி வரிசையாக தமிழ்நாடு முழுவதும் சென்று முக்கியமான பணி என்பது உறுப்பினர் சேர்க்கை, பூத் கமிட்டி அமைத்தல், கட்சியை பலப்படுத்துகிற பணிக்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இது வந்து கட்சி பிரச்சனை கிடையாது. இது இது ஸ்டேட் வெர்சஸ் ஸ்டேட், மாநிலம் வெர்சஸ் மாநிலம். இப்போ முல்லை பெரியார் பிரச்சனை, முல்லை பெரியார் கேரளாவில் வந்து காங்கிரஸ் இருக்கா மார்க்சிஸ்ட் இருக்கா, காவிரி நதி பிரச்சனை கேரளாவில் வந்து கர்நாடகத்தில் வந்து காங்கிரஸ் இருக்கா, பிஜேபி ஆட்சியில் இருக்கா, தேவேகவுட ஆட்சியில் இருக்கா, அது பிரச்சனை கிடையாது. அந்தந்த மாநிலத்துக்கு அரசாங்கம் அந்தந்த மாநிலத்துக்கு தான் பேசும், அந்தந்த மாநிலத்தில் மக்கள் அந்தந்த மாநிலத்துக்கு தான் போராடுவார்கள், அந்தந்த மாநிலத்துக்கு இருக்கிற கட்சிகள் அந்தந்த மாநிலத்துக்கு தான் குரல் கொடுப்பாங்க. அப்போ நியாயம் செய்ய வேண்டியது யார்? எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிற மத்திய அரசு. மத்திய அரசு செயலைன்னா மேலே இருக்கிற உச்ச நீதிமன்றம், அதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற நடுவர் மன்றம், நடுவர் மன்ற தீர்ப்பு, அதை ஒட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இனிமேல் அப்பீலே கிடையாதுன்னு சொல்லிட்டு இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த இறுதி தீர்ப்பை காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைத்திருக்க வேண்டும். அப்படி அமைக்காமல் காலம் தாழ்த்தி மேலும் அவகாசம் கேட்டு மனுச்சாக்கல் செய்திருப்பது கண்டனத்திற்குரியது. முதல்ல அவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து காவிரி மேலாண்மை அமைத்தால் கர்நாடகத்தில் காங்கிரஸ் இருக்கா பிஜேபி இருக்கா யார் இருக்கான்னு பிரச்சனை இல்லை, அந்த தீர்ப்பை மதித்து அவர்கள் செயல்பட வேண்டும். அப்படி தீர்த்து அந்த தீர்ப்பை மதித்து செயல்படவில்லை என்றால் காங்கிரஸ் கண்டிப்பாக குரல் கொடுக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் என் சார்பில் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன். இது மாதிரி பெண்களை இழிவுபடுத்துகிற விதத்தில் அவர் பிஜேபியில் இருந்தார் பெருக்காரான்னு தெரியல எனக்கு, பிஜேபியில் இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி, அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திரைப்பட நடிகரும் கூட, இது மாதிரி ஒரு பொதுவான கருத்தை சொல்கிற போது நிதானம் காக்க வேண்டும். கேவலப்படுத்தி பெண்ணினத்தை கேவலப்படுத்துகிற விதத்தில் அவர் சொல்லியிருக்கிற கருத்து கண்டனத்துக்குரியது, அதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இதுபோல் பேசுவது நல்லதல்ல, பெண்களை இழிவுபடுத்துவது நல்லதல்ல, அப்படி செய்யக்கூடாது, அதை கண்டிக்கிறேன், உண்மையாக கண்டிக்கிறேன். உள்ளூர் மக்களுக்கு வந்து வேலை திமுக சார்பில் கண்டங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வராங்க, ஆனால் உள்ளூர்
இன்னூறு மக்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும் சொல்லிட்டு திமுக சார்பில் பல போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. இதுவரைக்கும் வந்து அந்த நிலைப்பாட்டை வந்து அனுமதி நிர்வாகம் எடுக்கிறது காரணம் என்ன? முதல்ல வந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அந்த பகுதி மக்கள் வேலை வாய்ப்பு கேட்கணும் கொடுக்கணும்னு கேட்குறதுல வந்து கண்டிப்பாக வந்து அர்த்தம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. அதுக்காக அந்த பகுதியை சேர்ந்த கட்சிகள் போராடலாம், இல்லை அணுமின் நிலையமே அமையக்கூடாதுங்கிற போராட்டமும் இருக்கிறது, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் இருக்கிறது. இது மாதிரி போராட்டங்களில் அந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளுக்கோ அவர்களது பகுதி மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கப்பட வேண்டும். சார், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இருந்திருந்தால் இந்த காவிரி பிரச்சனை வந்து சுமூகமாயிருக்கும். இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கலாக, திமுக இருந்திருந்தால் சரியாக இருக்குமா, காங்கிரஸ் இருந்திருந்தால் சரியாக இருக்குமா, இதெல்லாம் இல்லாத பேசி என்ன பிரயோஜனம்? இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் தீர்வு காணணும். இருக்கிறது திமுக அதிமுக ஆட்சி இருக்குது, அவங்க செய்ய தவறிட்டாங்க, மத்திய அரசு செய்ய தவறிடுச்சு, உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற தவறிட்டாங்க. ஸோ ரியாலிட்டியாக இருக்கிறதான பேர் காங்கிரஸ் இல்லையே, காங்கிரஸ் இருந்திருந்தால் நடந்திருக்குமான்னா நடந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் என்ன நடக்க போகுது? ஸோ அதனால் இப்போ என்ன யதார்த்தம்னா, யதார்த்தமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். தலைமை நீதிபதி லோயா மரணத்திற்கு காரணம் வந்து பிஜேபி தான் சொன்னார், ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் சொல்லி பிஜேபி தான் சொல்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் அவங்கவுங்க கருத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. தனிப்பட்ட இப்போ ராஜா களிமொழியை திட்டின மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்கள், தரக்குறைவான விமர்சனங்கள், சப்ஸ்டாண்டர்ட் விமர்சனங்கள், பெர்சனல் விமர்சனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், கண்டனத்துக்குரியவை. பொதுவான அரசியல் தலைவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளுக்கு யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை, சம்மந்தப்பட்ட அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்து கட்சியை ஒரு நிலைக்கு கொண்டு வரட்டும். இன்னும் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கலையே, கமல்ஹாசன் ஆரம்பித்து கொண்டு வரட்டும் போயிருக்காரு, இன்னும் தொடர்ந்து நடத்தட்டும். ஏற்கனவே நாங்கள் திமுக காங்கிரஸ்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கோம், அதே நாங்கள் வலுவான கூட்டணியில் தான் இருக்கோம். அதனால் வேறு கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இப்போ கிடையாது. We'll be right back.